அனைவருக்கும் வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஊரை சூறையாடும் ஊழல் அரக்கர்கள். உலகமய சூழலில் மிகப்பெரிய வளர்ச்சியை ஊழலும் குற்றவாளிமய அரசியலும் அடைந்து வருகிறது. குற்றம், ஊழல், அரசியல் இம்மூன்றும் பிரிக்க முடியாதபடி பின்னி பிணைந்துள்ளன. இந்திய சமூகத்தில் புற்றுநோயாய் மாறியுள்ள ஊழலை எதிர்ப்பது மிக மிக அவசியம், அவசரமும் கூட. முன்பெல்லாம் கடமையை மீறுவதற்குத்தான் லஞ்சம் தர வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் தற்போது கடமையை செய்யவே லஞ்சம் தர வேண்டிய அவல நிலை ஏற்பட்டதுதான் மிகவும் தண்டிக்கத்தக்க ஒன்று. லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் ஒரு சமூக அநீதி என்பது மறைந்து இன்று அதுவே மதிப்பு மிக்கதாக மாறியுள்ளது. லஞ்சம் வாங்குபவனே திறமையுள்ளவனாக மக்களால் பார்க்கப்படுவதும் வாங்காதவன் பிழைக்க தெரியாதவனாக இகழப்படுவதும் இன்றைய மக்களின் மனநிலையாய் மாறி போய்விட்டது. ஒரு காலம் வரும், அப்பொழுது நேர்மையாக இருப்பது கைகளில் நெருப்பு துண்டுகளை வைத்திருப்பதற்கு சமானம் என்றார் நபிகள் நாயகம். அந்த காலம்தான் இது. ஒரு ஊடக கல்வி மையம் ஆய்விற்காக 11 அரசு துறைகளை எடுத்துக்கொள்கிறது. காவல்துறை, நீதித்துறை, நில நிர்வாகம், நகராட்சி பணிகள், அரசு மருத்துவமனை, மின்சாரம், பொது விநியோகத்துறை, வருமான வரி, நீர் விநியோகம், பள்ளி கல்வித்துறை மற்றும் ஊரக நிதி நிறுவனங்கள் என்று 11 அரசு துறைகளை ஆய்விற்காக எடுத்துக்கொள்கிறது. இதில் கல்வித்துறை லஞ்ச குறியீட்டில் முதல் இடத்திலும், காவல்துறை இரண்டாம் இடத்திலும், நீதித்துறையும் நில நிர்வாகத்துறையும் அதற்கு அடுத்த இடத்திலும் இருக்கின்றன. உயிர்காக்கும் மருத்துவமனையிலும் கூட மருத்துவ ஆலோசனையில், மருந்து பெறுவதில், நோயறியும் பணிகளில் அதிக லஞ்சம் கைமாறுகிறது. இந்த 11 அரசு துறைகளிலும் நாட்டிலேயே மிக குறைந்த அளவில் ஊழல் நடைபெறும் மாநிலமாக கேரள மாநிலம் இருக்கின்றது. இதற்கு காரணம் கேரள மக்களிடம் இருக்கும் அரசியல் மற்றும் கல்வி விழிப்புணர்வே ஆகும். சில சமூக ஆர்வலர்களின் கருத்து என்னவென்றால், ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் அதற்கான முன்னெடுப்புகளை தனிநபர் தொடங்கி அரசாங்கம் வரை இணைந்து செயல்படுத்தினால்தான் சாத்தியம் என்று கூறுகிறார்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது ஆட்சி செய்கின்றவர்கள் மீதும், முன்பு ஆட்சி செய்தவர்கள் மீதுமே பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி ஊழலை ஒழிக்க நடவடிக்கை எடுப்பார்கள்? வீரான ஊழல், பூச்சி மருந்து ஊழல், 2G அலைக்கற்றை ஊழல், மேம்பாலம் ஊழல், வேளாண் ஊழல், நெடுஞ்சாலைத்துறை ஊழல், குட்கா ஊழல், சத்துணவு திட்ட ஊழல், பொங்கல் பரிசின் 50 கோடி ஊழல், ESI மருத்துவமனைக்கு மருந்துகள் வாங்கியதில் ஊழல், நெல் கொள்முதல் செய்வதில் ஊழல், தனிநபர் கழிப்பறை கட்டுவதில் லட்சக்கணக்கான ரூபாய் ஊழல், TNPSC ஊழல் என பட்டியல் நீள்கிறது. இப்படி தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் ஊழல், காற்றில் தொடங்கி ஆற்று மணல் வரை. லஞ்சமும் ஊழலும் எங்கு, யாரால், எப்போது தொடங்கியது என்பவை விடை தேட முடியாத கேள்விகள்தான். ஆனால் இன்றைக்கு ஊழல் சமூகத்தை பாதிக்கும் முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்து நிற்கின்றது. ஊழலை ஒழிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கிறது, சட்டம் இருக்கிறது, பொதுமக்கள் பங்கெடுப்பு இருக்கிறது, லஞ்சம் வாங்குவது குற்றம் என தார்மீக நெறிப்படுத்தும் அறிவிப்பும் இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட லஞ்சமும் ஊழலும் மறையவில்லை. காரணம் மக்களின் பயம். மக்களின் பயம்தான் ஊழல்வாதிகளின் பலம். மக்கள் நியாயமான வழியில் நடந்தாலே அவர்களுக்குரிய காரியங்கள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையை சட்டம் ஏற்படுத்த வேண்டும். லஞ்சம் கேட்பவர் மீது தைரியமாக புகார் செய்ய மக்கள் முன்வர வேண்டும். ஓர் அதிகாரி லஞ்சம் வாங்கியது நிரூபிக்கப்பட்டால் அவரை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யும் கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். தண்டனைகள் கடுமையானால்தான் குற்றங்கள் குறையும். வளர்ச்சி என்ற பெயரில் நம் கண்முன்னேயே நம்முடைய வளங்கள் கொள்ளை போவதை காண்பதற்காக சபிக்கப்பட்டிருக்கிறோம். 3000 கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு சிலை வைக்க முடிந்த அரசாங்கத்தால் 300 கோடி ரூபாய் செலவு செய்து ஏழைகளின் வறுமையை போக்க முடியவில்லையே. தகுதியானவர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் தகுதியற்றவர்களுக்கே வாய்ப்பளித்து செய்த தவறையே நாம் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறோம். அரசியலில் ஒவ்வொருவரும் நேர்மையையும் எளிமையையும் அடையாளமாக கொண்ட தோழர் நல்ல கண்ணுவை போல் இருந்துவிட்டால், அதிகாரத்தில் ஒவ்வொருவரும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நேர்மை தவறாத சகாயம் ஐயாவை போல் இருந்துவிட்டால் இங்கு குற்றம், ஊழல், வறுமை என்ற பேச்சிற்கே இடம் இருக்காது. சமூக பிரக்னை உடைய இளைஞர்கள் இனியும் மௌன பார்வையாளராக இருப்பது நம் நாட்டுக்கு நல்லதல்ல தோழர்களே. அடிமை இந்தியாவில் ஆயுதம் தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் சுதந்திர இந்தியாவில் அறப்போர் மூலம் 1000 மாற்றங்களை நாம் நிகழ்த்த வேண்டியிருக்கின்றது. ஒரே ஒரு இயேசு புறப்பட்டால் அதிகாரவிடம் எளிமையாக அவரை சிலுவையில் அறைந்துவிடும். ஆனால் 1000 கணக்கில் சிலுவை சுமக்க இளைஞர்கள் முன்வந்தால்தான் தவறு செய்பவர்களின் தலையில் முள் கிரீடம் வைக்க முடியும். சிந்தித்து செயல்பட வேண்டும் தோழர்களே. நன்றி, வணக்கம்.